வணக்கம் வெற்றியடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வெற்றியடையும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம 3 மாத ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். என்னடா இந்த பொண்ணு வாய்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தொடர்ந்து 5 நாட்களாக இடைவிடாது ஆஃப்லைன் பேட்சுக்கு வந்து நம்ம கிளாஸ் எடுத்தோம். ஸோ அதில் தொண்டை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் 2024 இதுக்கு 3 மாத ஸ்டடி பிளான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம். இதில் டெஸ்ட்டு இருக்குது, உங்களுக்கு ஷெடியூல் இருக்குது, ஓகேங்களா? வீக்லி ஷெடியூல் இருக்குது, அதன் பிறகு மந்த்லி ஷெடியூல் இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்குது. ஸோ இது எல்லா பற்றியும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அடுத்த மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. எத்தனை பேர் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரில. எத்தனை பேர் நோட்டிஃபிகேஷன் வர போகிறதுக்கு முன்னாடி சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் சில பேர் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல மேம், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கக்கூடிய இருக்கவங்களும் ஆள் இருப்பீங்க. ஸோ என்னவாக இருந்தாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் 3 மாத ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 3 மாத ஸ்டடி பிளானோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 பிரிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ ஃப்ரீ பேட்ச் ஒன்று யூடியூப்பில் கொடுப்போம். இந்த ஃப்ரீ பேட்ச் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும். இன்னொன்று பெய்டு பேட்ச். இந்த பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு தனியாக உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜூம்லேயாக இருக்கட்டும், யூடியூப் ப்ரைவேட் வீடியோவில் உங்களுக்கு கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ், அதன் பிறகு இதெல்லாம் உங்களுக்கு பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது அதனுடைய டீட்டெயில்ஸ் தனியாக இருக்கும், சரிங்களா? இந்த 3 மாத ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் எதாவது கன்யூ பார்க்கலாம். ஃப்ரீ பேட்ச் தனியாக இருக்குது, பெய்டு பேட்ச் தனியாக இருக்குது. இல்லைங்க எனக்கு வந்து ரொம்பலாம் இது பண்ண முடியாது, நல்லா பெய்டு பேட்ச்க்கெலாம் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரீ பேட்ச் இருக்குது. இல்லை நான் கண்டிப்பாக அந்த 2024 குரூப் ஃபோர் எக்ஸாமில் நான் போஸ்டிங் வாங்கணும், அதுக்காக நாங்கள் ஒரு காசு கட்டி படித்தா தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பெய்டு பேட்ச் இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீ பேட்சே போதும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இது. சரி, இந்த ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு 3 மாத ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம் யூடியூப்பில். இந்த 3 மாத ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸை நம்ம கொடுத்துருவோம், சரிங்களா? வீடியோ கிளாஸாக போத் தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் கொடுத்துருவோம். இது என்ன ஆர்டர் வைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு அந்தந்த கிளாஸ் இப்போ நமக்கு ஒன்று தோணுச்சுன்னா ஒரு டாபிக் எடுத்து வீடியோவாக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வீடியோ கிளாஸாக இருக்கும், தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் இருக்கும். ஸோ ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வீக், அதாவது 2 வாரத்துக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிறது நடக்கும். அதற்கான வீக்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிற பிடிஎஃப் நான் உங்களுக்கு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை பார்த்து படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவீங்க, அதன் பிறகு மந்த்லி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் யூடியூப்பில் நடக்க போகுது. ஸோ 3 மாதம் ஸ்டடி பிளானாக ஸோ வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம்னா இது தமிழில் இருக்கும் ஜிஎஸ்க்கு இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் நடக்க போகிறீங்க, வீக்லி உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட் இது வச்சுருவோம், சரிங்க? சூப்பர் அப்படின்னு நீங்கள் இதில் படிக்கிறவங்க படிக்கலாம். இல்லை என்ன இன்னும் சின்சியர் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பெய்டு பேட்ச்க்கு வரலாம், சரிங்களா? ஸோ பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் கொடுத்துருவேன், சரிங்களா? ஸ்பெஷலி அனலைசர் பை மீ. ஓகே, நான் வந்து உங்களுக்கு தமிழாகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் எங்கெங்கே படிக்கிறோம், புது புத்தகம் பழைய புத்தகம், தமிழுக்கு வந்து புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுலேயுமே சேர்ந்து நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற வேட் ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவோம். நம்ம ஆல்ரெடி ஓல்டு பேட்ச்சுக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய பிடிஎஃப் அப்படிங்கிறது பழைய பெரிய பேட்ச்சுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் முதற்கொண்டு பெய்டு பேட்ச்சுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதன் பிறகு பெய்டு பேட்ச்சில் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ மெட்டீரியல்ஸ் புக்கு என்னென்னா நியூ ஸ்கூல் புக், அந்த மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கூல் புக் பிடிஎஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம், சரிங்களா? புது சமச்சீர் புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓல்டு புக் இருக்கு இல்லையா, ஓல்டு சமச்சீர் புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துருவோம். யூனிட் 8 மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சில மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். மேக்ஸுக்கு தனியாக ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அதன் பிறகு ஸ்பெஷலாக என்னுடைய ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இது இப்படி இருக்கும். அடுத்தது வீடியோ கிளாஸ், சரிங்களா? எனக்கு வீடியோ, எனக்கு கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்கும். ஸோ இதுக்கான நான் தனியாகவே ஒரு பிடிஎஃப் வந்து நாளைக்கு உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகும். இந்த பெய்டு பேட்ச்சுக்கான ஃபுல்லாக ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுவேன், அதே போல் ஃப்ரீ பேட்சுக்கான ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வீடியோ கிளாஸ் வந்து ஜூம்லேயும் நமக்கு கிளாஸஸ் நடக்கும், யூடியூப்பில் ப்ரைவேட்டாக நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி வீடியோஸ் வகுப்பாகவும் இருக்கும், சரிங்களா? அதன் பிறகு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எனக்கு கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் 2 ஆப்ஷனுமே இருக்குது. அதன் பிறகு டெய்லி ஸ்டடி பிளான் இருப்போம். நம்ம யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு வீக்லி ஸ்டடி பிளான் சொல்லிட்டு நம்ம மொத்தமாக கொடுப்போம். பெய்டு பேட்ச் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
டெய்லி ஸ்டடி பிளான், டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துடும், அந்த பிடிஎஃபை பார்த்துட்டு சரி இன்றைக்கி இந்த பக்கமாக இந்திய பொருளாதாரம் 10th இருக்கக்கூடிய சரி இந்திய பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க, 11th இருக்கக்கூடிய 7th சாப்டர் நம்ம இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்றைக்கி படிச்சிடறோம். ஸோ இப்படி டெய்லி ஸ்டடி பிளான் பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும், வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அதுக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய பேட் பட்ஜுக்கு நம்ம வீக்லி த்ரைஸ்லாம் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், ஏன்னா இவங்க வந்து இப்போ அட்வான்ஸாக போயிட்டாங்க ஓகேங்களா. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அந்த வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இருக்கும் பண்டலாக இருக்கும் சரிங்களா. இப்போ பிகினர்ஸ் நீங்கள் படிப்பீங்க, பிகினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு, இல்லை நான் ஆல்ரெடி நல்லா படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீக்லி த்ரைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். வாரத்துக்கு 3 டெஸ்ட் இருக்கும் நல்லா படித்த அஸ்பிரண்ட்ஸுக்கு, இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 இருக்கும் சரிங்களா. அல்டர்னேட்டிவ் டேஸில் அதை தான் நான் சொன்னேன்ல, வாரத்துக்கு 3 டெஸ்ட் அப்படிங்கிறது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இப்படி டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. இந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு இப்படிலாம் வீக்லி டெஸ்ட்டு அல்டர்னேட்டிவ் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கண்டக்ட் பண்ணுவோம். அதன் பிறகு கிஃப்ட்டு அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது இப்போ தான் நான் என்னோடய பெய்டு பாட்சிக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பை ஓனாக நான் எடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் சரிங்களா. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டுமே நம்ம வந்து மெரிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட்டில் உடவுட நான் மெரிட் டெஸ்ட் மாதிரியும் வைப்பேன். அந்த மெரிட் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுப்போம் சரிங்களா. அடுத்ததாக ரிவிஷன் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம 3 ஸ்டடி பிளானாக நம்ம ஃப்ரீ பேட்சுக்கும் பெய்டு பேட்சுக்கும் கொண்டு போகிறது சரிங்களா. சரி எனக்கு வந்து ஃப்ரீ பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், பெய்டு பேட்சினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 6 உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் ஆகும். காத்திருங்க, தொடர்ந்து நினைந்திருங்கள். முயல்வோம் நெல்வோம் வெற்றி அடைவோம். நன்றி.